அலமேலு, நான் வாழ்ந்தது கிடையாதமா இந்த பூமியில எந்த சாதனையும் செய்யல. வரலாறு படைக்கிற மாதிரி எந்த பெரிய வெற்றியும் பெறல. சராசரி மனுஷனா ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன், அவ்வளவுதான். அவ ஏதாவது சாதனை பண்ணணும், இல்ல அவளுடைய பசங்க ஏதாவது சாதனை பண்ணி இந்த ரங்கநாதனுடைய பேரை, இந்த ரங்கநாதனுடைய பேத்தின் இந்த உலகம் சொல்லணும். அப்பா ஏன் ஒரு மாதிரியா போறார்? உன் கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நமக்கு தெரியாம யாராவது துரோகம் பண்ண வருத்தப்படலாம், அதுக்காக அழலாம். ஆனா நீ கூட இருந்துட்டே பண்றியடி. நீ உங்க அப்பாவை கோவக்காரா தானே பாத்திருக்க? இப்பதானே அழுது பாத்திருக்க? அவர் எவ்வளவு நல்ல மனுஷர் தெரியுமா? பெண் குழந்தை வயித்துல இருக்கிறது தெரிஞ்சாலே கலிக்க சொல்ற இந்த காலத்துல எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு குழந்தை தான் வேணும்னு சொன்னார். எதுக்குடி எதுக்கு? ஒரு வீடு ஒரு வாரிசுன்னு கவர்மெண்ட் சொன்னதை கடைபிடிக்கவா? இல்லடி இல்ல, ரெண்டு மூணு குழந்தை பிறந்தா பாசத்தை பகிர்ந்து கொடுக்கணும், ஆனா ஒரே குழந்தையா இருந்தா ஒட்டுமொத்த பாசத்தை அது மேல கொட்டலான்னுதான். அவரப்பை புரிஞ்சுக்கலேடி, எனக்கும் எங்க அண்ணன் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க ஆசைதான். ஆனா உங்க அப்பாவுக்கு பிடிக்கலேடி. உங்க அப்பாவுக்கு பிடிக்காத உறவு எனக்கும் வேண்டான்னு விட்டுட்ட. ஆனா அதுதான் வேணும்னு நீ அடம் பிடிக்கிற. ஏண்டி ஏண்டி இருக்கு? நடக்காத விஷயத்த நினைச்சு உன்னையும் காயப்படுத்திண்டு எங்களையும் நோக அடிக்கிற. வேண்டாம் இருக்கு, வேண்டாம். இந்த லோகத்துல நாம் ஆசைப்படுறவளை விட நம்ம மேல பாசம் வச்சிருக்கவா தாண்டி முக்கியம். உங்க அப்பா உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காருடி, அத புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. நீ செத்து கண்ண மேல வச்சிருக்கிற அன்பை காட்ட நினைச்ச மாதிரி உங்க அப்பா செத்து உன் மேல இருக்கிற அன்பை காட்ட வச்சிடாதே, காட்ட வச்சிடாதே. ஓகே, அப்ப நான் கிளம்புறோம் கண்ணு. விளக்கு வச்ச பிறகு அழைச்சிட்டு போகணுமா? கார்த்தால அழைச்சிட்டு போலாமே. ஏமா, நான் கல்யாணம் ஆகி முத முதல்ல அவ புருஷன் வீட்டுக்கு போற சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பாக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ராஜா சாரும் நானும் கோத இங்க இருக்கிற மூட்ல இல்ல, அவ இழுத்துன்னு ஓடுறா போல. மாப்பிள்ள, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. நீங்க இதை மனசுல வச்சுக்காம கோதையை நீங்க தான் நன்னா பாத்துக்கணும். ஆமா மாப்பிள்ள, புள்ளதாச்சு பொண்ணு, நீங்க தான் அவளுக்கு துணையா இருக்கணும். என்ன மாமி இது? நான் பழசையெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். என் பொண்டாட்டி மேலேயும் என் குழந்தை மேலேயும் எனக்கு அக்கறை இருக்காதா? கோதையை நாளைக்கு சிட்டியில பெரிய கைனகாலஜிஸ்ட் கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறேன், போதுமா? ஏமா, ராகவன் எங்க? ஆளை காணும். காத்தால ஆபீஸ் போனான், இப்ப வர நேரம் தான், இருந்து பாத்துட்டு போயேன். இல்லமா பரவாயில்ல, நான் போன்ல பேசிக்கிறேன். என்ன கோத, மாமியாராத்துக்கு போறதுக்கு அவ்வளவு அவசரமா? அண்ணா, பிறக்க போற குழந்தை பெரிய சமாதான தூதுவனா இருப்பான் போல இருக்கு. வயித்துல இருக்கும் போதே சண்டை போட்டவங்களை சேர்த்து வச்சுட்டானே. சுமார லூசு மாப்பிள, நீங்க கிளம்புங்க. ஓகே கண்ணு, அப்ப நான் கிளம்புறோம். என்ன மாப்பிள்ள, ஆத்து கிளம்பியாச்சா? ஆமா. இந்தமா கோதை, கோயில் பிரசாதம். மாமா, இப்ப மாப்பிள்ள ரொம்ப மாறிட்டார். கோதி நன்ன பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார். ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், இப்படி அமைதியா இருக்கே, உங்க பேத்தி சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு இனிமே என் பேரன் பேத்தி சந்தோஷத்தை விட வேற என்ன முக்கியம்?
அதுகளுக்கு ஒரு கஷ்டம்னா கூட என்னால உதவ முடியலையே. தாத்தா, அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுத்துல, அப்புறம் ஏன் அதே நினைச்சுண்டு? மாப்பிள, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து, நீங்க கிளம்புங்க. ஓகே, நான் கிளம்புறோம். தாத்தா, டோன்ட் வரி, கோதியை நான் நன்னா பார்த்துக்கிறேன். ஓகே, வரங்க. என்ன ராதிகா, எங்க மாடி வீட்டு சீதாவோட பேசிட்டு வரேன்னு போயிருக்கா? பாப்பா, தாலு ஏண்டி, அந்த மாடியாத்த சீதாவோட உனக்கு என்ன சகவாசம்? இங்க ஏ ஏஜ் குரூப்ல இருக்கிறவா ஒருத்தி மட்டும்தான். அவகிட்ட பேசாம கிழங்கட்ட கிட்டயா பேச முடியும்? பேசு, சரி. அதுக்காக நீ எங்க வெளியில போனோம்னாலும் அவளோட தான் கை கோத்தும் தெரியணுமா? ஆமா, மெட்ராஸ்ல எனக்கு எந்த இடமும் தெரியாது. அதுக்காக தான் உன்னை கழிச்சிட்டு போனேன். அதுவும் குத்தமா? அப்படி என்ன ஊர் சுத்தல் வேண்டி கிடக்
கண்ணனை கூட்டின்னு போ. இன்னுமே அவளோட உன்னை பார்த்தேன். ஏ சீதாவோட போனா என்ன? ஏதாவது ஆம்பளையோட சுத்தினாதான் தப்பு, சீதாவோட போனா என்ன தப்புங்கிற? தப்புதான். இந்த சீதா ருக்குவோட ஃப்ரெண்டு. உங்க மாமியாருக்கு ருக்குவோட சம்பந்தப்பட்டவா யாரையுமே பிடிக்காது. பத்மஜாக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நீ செய்யவே கூடாது. அப்ப ஏன் இஷ்டம்னு ஒண்ணுமே இல்லையா? நான் அத்தியோட இஷ்டப்படிதான் வாழணுமா? கூட கூட பேசாதடி. உனக்காக தான் பத்மஜா அந்த ருக்குவோட ஃபேமிலில இருந்து தன்னோட யாரையும் அண்ட விடாம பாத்துக்கிறான். இல்லன்னா அந்த கண்ணை மாதிரி மாப்பிள உனக்கு கிடைப்பானா? இத பாரு, நான் பண்றதுல ஒண்ணும் தப்பே இல்ல. இத மாதிரி இத பண்ணாத அத பண்ணாதன்னு 144 போட்ட இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்லன்னு சொல்லி போயிட்டே இருப்ப. போவ போவ, உன் காலை முறிச்சு வீட்டுல வச்சா எல்லாம் சரியாயிடும். அப்ப கூட உன் நாத்தனார் என்ன நொண்டி போனன்னு தள்ளி வச்சுட்டு கண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணை தேடிட்டு போயிடுவா. எதை மனசுல வச்சு நீ இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? ரொம்பதான் கண்ட மாதிரி பேசுற. இத பாரு, நீ சொல்றதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி என்னால தலையாடிட்டு இருக்க முடியாது. ராதிகா சும்மா இருமா. பாருங்கப்பா பச்சல, அவ்வளவு சின்ன பொண்ணு, அவளுக்கு தகுந்த மாதிரி பதமா எடுத்து சொன்னா கேட்டு போறா. அதை விட்டுட்டு கண்ணா அப்படின்னா பேசினா அவளுக்கு கோபம் வராது? வரும் வரும். நீ உள்ள போமா போமா உள்ள. என்ன இவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? இவ நடந்துக்கறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. பழையபடி அமரோட சகவாசம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. நீ தாண்டி தேவையில்லாம பயப்படுறேன். நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அந்த அமர் அமெரிக்கா போயிட்டானா? வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுமா? அதுக்குள்ள நம்ம ராதிகா கல்யாணமே முடிஞ்சிடும். ராதிகாவும் இப்ப பழசெல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா இருக்கா. நீ ஏதாவது தேவையில்லாம கிளப்பி விட்டுருக்காத. கடன் ஒரு நிமிஷம் உள்ள சிக்னல் கிடைக்கல, வெளியில வர. இப்ப கூட கண்ணுங்கிட்டதான் பேசிட்டு போறா. என்னவோ எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். சொல்லுங்க கண்ணன். ராதிகா ருக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? மனிதாபிமானன்னு போய் சொல்லாதீங்க. உண்மையிலேயே அவன் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல தானே கேக்குறீங்க? ஏதோ ஒன்னு சொல்லு, அவ எப்படி இருக்கா? இப்ப பயப்படாதீங்க, ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கா. டிஸ்சார்ஜ் கூட ஆயிட்டா. ஏன்னா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குறீங்க? யார் அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லு. நான் தான். நீயா? ஆமா நானே தான். உண்மைங்கிற மருந்த கொடுத்த அதுல பூர்ணமா குணமாயிட்டா. எப்படி வரும் எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. நீ போன்ல ராதியா கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ருக்குவ பத்தி உனக்கு தெரியுமா? அவ தூக்க மாத்திரை போட்டு
உசுர விட துடிஞ்சது உனக்கு ஏற்கனவே தெரியுமில்ல. அப்படின்னா அவ ஒரு பைத்தியக்காரி மாதிரி உன் மேல கொள்ள ஆசை வச்சுண்டு, ஆதரவும் இல்லாம அந்த ரங்கநாதன் கிட்ட ஏச்சு பேச்சு வாங்கிட்டு கஷ்டப்படுறது உனக்கு தெரியுமில்லையா? எல்லாம் தெரிஞ்சும் இது யாரோ மூணாவது மனுஷாளுக்கு நடந்த மாதிரி யாருக்கிட்டயுமே சொல்லாம கல்லூரி மங்க மாதிரி இருந்திருக்கேன் இல்லையா? பேசுடா, ஏன் இன்னும் வாய முடின்னு இருக்க? உனக்கு இன்னும் என்னவெல்லாம் தெரியும் எல்லாத்தையும் சொல்லிடு. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுடா. நீ அந்த ரங்கநாதனை விட மோசமானவன். உன்னை அவன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் அசிங்கப்படுத்துறாங்கிறதுக்காக அவன் பொண்ண சாகர நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டேடா கடங்கார. டே, உனக்கு உங்க அம்மா பேச்சுதான் முக்கியம். அவதான் உனக்கு எல்லாமே. அதான் உங்க அம்மா ஆசைப்பட்டபடி அந்த டெல்லிக்கார பொண்ணோட நிச்சயார்த்தம் முடிஞ்சு போச்சே. அப்புறம் ஏண்டா என் பேத்தி உசுர வாங்குறேன்? வேணாண்டா மாபாவி, என் பேத்தி பாவண்டா, அவளை விட்டுடுறா. ஏன் தாத்தா? ருக்கு உங்க பேத்தின்னா நான் யாரு? நானும் உங்க பேரன் தானே. அம்மா பேச்சு எனக்கு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் இல்லை. யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். குழந்தை பொம்மை வேணும்னு அழுதா அது பொம்மையோட தப்பா? இப்போ நான் ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கேன். எல்லாருக்கும் பொழுது போகணும்னா நான் தேவை. ஆனா இந்த பொம்மைக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கு தாத்தா. தாத்தா, ருக்கு புரியாம பண்ணதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? ஆனா அதே சமயத்துல அவன் முட்டாள்தனம் பண்ணும்போது எனக்கு என்ன வந்ததுன்னு என்னால சும்மாவும் இருக்க முடியல. அவன் விஷம் சாப்பிட்டான்னு ராதிகா போன்ல சொன்னதும் அவளை உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன். அத்தையும் அத்திம்பேரும் வர வரைக்கும் நான் தான் கூட இருந்து பார்த்துட்டேன். ஆனா இதெல்லாம் வெளியில சொல்லி சுய பச்சாதாபம் தேடிக்கவோ தம்பட்டம் அடிக்கவோ எனக்கு பிடிக்கல. நான் உதவி பண்ணா அம்மாவுக்கும் அத்திம்பேருக்கும் கெட்டவன் ஆயிடுவேன். உதவி பண்ணலன்னா மனுஷனே இல்லை. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது தாத்தா. கண்ணா, என்ன மன்னிச்சுடுற. எதுவும் தெரியாம உன்னை தப்பா பேசிட்டேன். வயசாயிருத்தே தவிர எனக்கு புத்தி சரியில்லடா. பரவாயில்ல தாத்தா, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. அதை இதை நினைச்சு மனசு குழப்பிக்க வேண்டாம். நடக்கிறதா நடக்கும். இல்ல கண்ணா, இனிமே எதுவும் தப்பா நடக்க கூடாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நானே கூடி சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன். நீ போய் தூங்கு. தனிப்பட்ட முயற்சி. இப்ப நான் அப்பாவை பாஸ் பண்ண போறது நம்மோட கூட்டு முயற்சி. இப்போ நீ ஒரு உயிர் இல்ல, ரெண்டு உயிர். நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரிம்மா. ஏம்மா கிளாஸ் அங்க வைக்கிற? இப்படி கொடு. இல்லம்மா, அப்புறம் நானே அலம்பி வச்சிடறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. இங்க பாருடா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோதைய வேலை வாங்காத. டவல் எடுத்து கொடு, ட்ரெஸ் எடுத்து வைன்னு அவகிட்ட சொல்லாத. அதெல்லாத்தையும் இனிமே நீ தான் பாத்துக்கணும். சரிம்மா, இனிமே கோதை குளிக்க போனதும் டவல் எடுத்து வச்சிடறேன், ட்ரெஸ் கூட எடுத்து வச்சிடறேன். உன் மாட்டு பொண்ணு உன்ன பாட்டி ஆக்குனதும் என்ன மறந்துட்ட பாத்தியா? ஏண்ட லூசு மாதிரி பேசுற? உன் வேலைய நீ பாத்துக்க, அவளுக்கு சிரமம் கொடுக்காதன்னு சொன்ன, தப்பா? ஆமா, அதானே?
குளிக்க போகும்போது டவல் கூட எடுத்து வச்சுக்க கூடாதா? நல்லா சொல்லுங்கம்மா. சரிம்மா, இனிமே நான் உங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்கல. என் துணியை நானே துவைச்சு போட்டுக்கிறேன், நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், ஓகேவா? சரி சரி, சீக்கிரமா படுத்து தூங்குங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு கண்ணு முழிக்க கூடாது, குடுமா. அம்மா சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்ல பிள்ளையா படுத்து தூங்குங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருந்ததுக்கு இவ்வளவு வீக்காக சான்ஸே இல்ல. சாரி சார், கும்பகோணத்திலிருந்து வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஃபுல், இது ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்ல? நீ நான் டாக்டர் சரண்யா, உங்க சப்போர்ட்டா? இவருக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னு யார் பதில் சொல்றது? ஆ சரி, டாக்டர் சரண்யா வந்திருக்காங்களா? இல்லை சார், நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு தான் அந்த அம்மா லீவ் போட்டு போயிட்டாங்க சார். அந்த அம்மாவுக்கு ஈகோ இருக்கு, அதை வான் பண்ணதா? சும்மா பேச்சுக்கு எந்த பேஷண்ட்டையும் அட்டன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், அதுக்காக லீவே போட்டுருவாங்களா? சே, எதுக்கு இவங்கெல்லாம் இந்த ப்ரொஃபஷனுக்கு வரணும்? சரி, சுந்தர சாருக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு. சரிங்க சார். பேஷண்ட்டோட நிலைமையை பற்றி அவர்கிட்ட உடனே சொல்லணும். அது மட்டும் இல்லை, லிக்விட் ஃபுட்டாக கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. சரிங்க சார். ஓகே, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சோமு, எதுக்கு சோமு இந்த அம்மாவுக்கு வீண் வேலை? ஆ, வந்தம்மா இவங்களை மேட்சமானு இல்லாமல் இவனெல்லாம் கும்பகோணத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பெரிய தொல்லை கொடுக்குறாங்க. சே, நீ இவனை பத்திரமா பார்த்துக்க, நான் போய் சுந்தர சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ கண்ணப்பா, 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 நீ ரொம்ப நல்லவன் கண்ணப்பா. உன்னை யாருமே புரிஞ்சுக்கல, டாக்டர் சரண்யம்மா தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. என் பொண்டாட்டியை காப்பாத்தினவ நீ. நீ நல்லா இருக்கணும், சீக்கிரமா குணமடையணும். பிறக்க போற என் குழந்தைக்கு உன் பேரை தான் வைக்க போறேன், ஏன்னா அது நீ காப்பாத்தின குழந்தை. பெருமாள் பெருவை. எனக்கு பெருமாள் நீதான் கண்ணப்பா.